हेलो स्टूडेंट्स, वेलकम टू ईसी मैक्स चैनल। 9th स्टैंडर्ड एक्सरसाइज नंबर 3.1 सेकंड सम वीडियो பார்க்கலாம். Write the coefficient of x square and x in each of the following polynomials. இப்போ என்ன கேக்குறாங்க பாத்தீங்கன்னா, கொடுத்துக்கிற பாலினோமியல்ஸ்ல நீங்க வந்து coefficient of x square and x எடுக்கணும்னு சொல்றாங்க. இப்போ x square and x எடுத்ததுல அப்புறம் coefficient என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. கோஎஃபிஷியன்ட்னா கொடுத்துக்கிற எக்ஸ் ஸ்கொயரோ எக்ஸ் கியூபோ எக்ஸோ எக்ஸ் ஃபோரோ என்ன கொடுத்தாலும் நீங்கள் வந்து பக்கத்தில் என்ன நம்பர் வித் சிம்பிள், அது ஃப்ராக்ஷனோ எந்த மாதிரி டெசிமல் எந்த மாதிரி இருந்தாலும் பக்கத்தில் சிம்பிளோட இருந்ததை நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டு எழுதணும். இப்போ பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பாருங்கள், +2/5. அந்த ப்ளஸ் வந்து என்ன எழுத எழுதி போல இங்கே பாலினாமிஸில் இருக்கிறனால நம்ம எழுதிக்கிறோம், இங்கே அப்படி எழுத தேவையில்ல. நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து -3. இப்போ இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து -2. பக்கத்தில் மைனஸ் சிம்பிள் எழுதணும், இல்லைனா மார்க் போயிடும். நெக்ஸ்ட் எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து -√7. அது ரூட்டில் இருக்கலாம், எப்படி வேணால் இருந்தாலும் நம்ம பக்கத்தில் இருக்கிறத எழுதணும். இப்போ தேர்ட் சம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து பையில் இருந்தாலும் நீங்கள் எழுதணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இப்படி கேட்டு சில டைம் பண்ணுவாங்க, சில பேர் வந்து மைனஸ் இங்கே பக்கத்தில் 1 இருக்கத்தா அர்த்தம், இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கத்தா அர்த்தம், இங்கே எதுவுமே இல்லைனா 1 இருக்கத்தான் அர்த்தம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ்இக்குவல் டு -1. இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டு கூட ஸ்டூடெண்ட்ஸை டைவெர்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கோங்க சில்ட்ரன்ஸ். -1 போட்டு தான் எழுதணும். நெக்ஸ்ட் இதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து √3. இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து √x. இந்த மாதிரி √3 √2 இந்த மாதிரிலாம் வார்த்தைகளை இது ஃபில் பண்ணாங்க, அப்படியே எழுதுங்க. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இதுக்கு வந்து பக்கத்தில் 1, இது வந்து மைனஸ் சிம்பிள் இல்லை ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. நெக்ஸ்ட் இதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து -7/2. அவ்வளோதான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.